அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சரவணன் மயிலாடுதுறையிலிருந்து. புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை அதிக அளவில் நம்ம வீட்டில் வந்து வரவழைக்கக்கூடிய அற்புத பரிகார முறைகளை பார்த்துட்ருக்கோம். அதில் இதுக்கு ஒரு எளிய முறையில் ஒரு பரிகார முறையை பார்க்க போகிறோம். பணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அதை வந்து சுலபமான முறையில் எல்லோரும் வந்து தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ நம்மளும் அந்த பணத்தை வந்து எளிய முறையில் பயன்படுத்தணும், வரவழைக்கணும், சேமிக்கணும், பாதுகாத்து வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப எளிய பரிகார முறை தான் நம்ம வீட்டில் செய்யக்கூடியது. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த திராட்சை பழம் தெரியும் இல்லையா? திராட்சை வந்து கொடியில் காய்க்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ திராட்சை பழத்தில் ஒரு காம்பு இருக்கும், அதாவது ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அதாவது திராட்சையை வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு கொத்தாக இருக்கக்கூடிய திராட்சையை நீங்கள் வந்து தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு குச்சி ஒன்று கிடைக்கும், சரியா? அந்த குச்சி வந்து கொஞ்சம் மொத்தமான குச்சியாக பார்த்துக்கோங்க. அந்த திராட்சையில் இருக்கக்கூடிய அந்த கொத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு காம்பு மொத்தமான ஒரு காம்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அந்த மொத்தமான காம்பை எடுத்துட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த குச்சியெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி உங்களுக்கு ஸ்டிக் மாதிரி கிடைக்கும், ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி கிடைக்கும். அந்த குச்சியை வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு அதில் வந்து மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு மஞ்சக்கலர் கயிறு மஞ்சக்கலர் நூலால் அதை ஃபுல்லாக சுற்றிடணும். சுற்றிட்டு நீங்கள் பூஜை அறையில் வைக்கணும். இதுதான் வந்து பரிகாரம். இதை வந்து சுக்கர உரை அல்லது குரு உரையில் செய்யலாம், ரொம்ப சிறப்பு. புதன் கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர குரு வரையில் சிறப்பான முறையில் செய்யலாம். சின்ன சிம்பிள் தான். திராட்சை எந்த அது வந்து எந்த திராட்சையானா இருக்கலாம், அது பச்சை, மற்ற கலர்கள் கிரேப்பு இந்த மாதிரி அதான் நல்ல அந்தந்த கலரில் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்மளுக்கு திராட்சைங்கிறது இனிப்பை தரக்கூடியது. அந்த இனிப்பு அப்படிங்கிறது பணத்தை தரக்கூடியது. அப்போது பணம் அதிகமாக நம்ம வீட்டில் சேரணும் அப்படின்னா அந்த ஸ்டிக் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அந்த ஸ்டிக்கு இன்கேஸ் அதாவது திராட்சை வளர்க்குறாங்க, திராட்சை கொடி வச்சு வளர்க்குறாங்க, தோட்டம் இருக்குது அப்படின்னா அங்கே போய் கிடைக்குதுன்னா கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அது ரொம்ப இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கிடைக்காதவர்கள் இந்த திராட்சை கொத்து வாங்கி அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஜஸ்ட்டு அதில் மஞ்சள் தடவிட்டு அதில் மஞ்சள் நூல் கட்டணும், அவ்வளோதான். மஞ்சள் தடணும் கூட அவசியம் இல்லை. சம்டைம் நீங்கள் மஞ்சள் நூல் கட்டினாலே போதுமானது. கட்டிட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. இது தொடர்ந்து வந்து ஒரு 3 மாத காலம் வச்சதுக்கப்புறம் இது அப்புறம் மாற்ற ஆரம்பிச்சுருங்க. இதுமாதிரி 3 மாத காலம் தொடர்ந்து செய்யும் நீங்கள் செய்யும் போது அதில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சரியாகும். பணம் வந்து அபிவிருத்தி அதிகமாகும். பணம் வருவது உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பணம் வர்றதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இது எளிய பரிகாரம் மாதிரி தெரியும், ஆனால் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் பெரிய லெவலில் வேலை செய்யும். அதனால் இதை செஞ்சு பாருங்கள். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் 7 மணிக்கும் 9 மணிக்கும் அழைத்து பேசுங்கள். நன்றிகள் கூடி. வாழ்க வளமுடன்.